தேவகுமார் மனுஷகுமாரத்தினுடைய கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபொழுது இவர்களும் பூர்வத்திலே பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாகினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்படி நான் சிஸ்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பறியும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் மேல் எனக்கு முன்பாக வந்து அவர்கள் மேலே பூமியில் கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்திலே மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். பலி என்ற தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து இந்த தபஸ் நாட்களிலே கடவுளுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய படைப்பிலே ஏற்பட்ட மாபெரும் வீழ்ச்சியை குறித்து நாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். இந்த வீழ்ச்சியானது ஏதோ ஒரு நாள் அல்லது ஒரு தடவை என்று நிற்காதபடி அது தொடர்ந்து மனிதனை பின்தொடர்ந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வீழ்ச்சியின் பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் உணர்ந்து வருகின்றோம். வீழ்ந்து போன இந்த மானுடத்தை மீண்டுமாக எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக, மீண்டுமாக பொதுவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றராக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் யாரும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கின்றமாக நம்முடைய பாவத்திற்கு மேலாக தேவனுடைய அன்பு அதிகமாக இருக்கின்றபடினாலும், நம்முடைய பாவத்திற்கு மேலாக தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் அதிகமாக இருக்கின்றபடினாலும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து வருகின்றோம். இன்றைக்கு எந்த விதமான அழிவில்லாதபடி கிருபையின் பராமரிப்புக்குள்ளாக அரவணைப்புக்குள்ளாக நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வருகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாக நிற்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதை அனுதினமும் உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நாளின் ஆதார பகுதியாக அதிகாரமும் 6:1-13 வாசிக்கேட்டோம். அதில் 12 இந்த நாளிலே ஆதார வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். கடவுள் மனிதனுக்கு சரியான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அது ஆண்டவரோடு இணைந்து செல்லுகின்ற ஒரு வழி, ஆண்டவரோடு சஞ்சரிக்கின்ற ஒரு வழி, ஆண்டவரோடு அதிகமான நெருக்கம் கொள்ளுகின்ற ஒரு வழி. ஆனால் இன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே மானுடம் வீழ்ந்ததோ அந்த நாள் முதல் கொண்டு அந்த வழியிலே ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டு மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் போகிற பாதையை வேறு யாரும் கெடுக்க முடியாது. பல சமயங்களிலே நானே என்னுடைய வழியை நான் கெடுத்துக் கொள்ளுகின்றேன். என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய அக்கிரமத்தினாலே என்னுடைய வழியை நான் கெடுத்து அந்த வழியிலே தொடர்ந்து போக முடியாதபடி தடைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றம் அடைந்து விடாதபடி, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி
ஆண்டவரிடத்திலே நான் நெருக்கமாய் போய்விடாதபடி என்னுடைய பாவங்களும் என்னுடைய அக்கிரமங்களும் அநேக தடைகளை உருவாக்குகிறது. அந்த தடைகளை சில சமயங்களிலே நானே எடுத்து போட முடியும். ஆனால் பல சமயங்களிலே ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் அந்த தடைகளை நாம் எடுத்து போடவே முடியாது. இதிலிருந்து காலங்களிலே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே உம்மிடத்திலே வருவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன? அந்த தடைகளை என்னால் எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த தடைகள் மிகவும் வேரூன்றி இருக்கிறது, அது அசைக்கப்பட முடியாமல் இருக்கிறது. எனவே என்னுடைய பலத்தை கொண்டும் என்னுடைய ஞானத்தை கொண்டும் என்னுடைய அறிவை கொண்டும் அந்த தடைகளை நான் நீக்கவே முடியாது. மாறாக உம்முடைய பலன், உம்முடைய ஒத்தாசை இருந்தால்தான் அந்த தடைகள் நீக்க முடியும் என்று இதிலிருந்து காலங்களிலே நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான எல்லா தடைகளையும் தேவ சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே எவ்வினமாக இயேசுமானவர் சாத்தானையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய பலத்தையும் அவர் ஜெயித்து வெற்றி வீரராக வந்து 3.5 காலம் தேவனுடைய பணியை சிறப்பாக செய்தாரோ அவனமாக நாமும் கூட சாத்தானை ஜெயித்து ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபைகளை தேவன் தருகின்றார். நம்முடைய தடைகள் எப்படிப்பட்ட தடைகளாயிருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்திலே தெரிவிக்கின்ற பொழுது அந்த தடைகளுக்குள்ள காரணங்களை அறிந்து அதிலிருந்து ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி நான் மீண்டுமாக தேவனுடைய பாதையிலே அவர் காண்பிக்கின்ற வழியிலே செல்வதற்கான வாய்ப்புகளை தேவன் தருகிறார். ஆனால் உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் மனிதர்கள் தங்களுடைய வழிகளை தாங்களாகவே கெடுத்துக் கொள்வதை, பிசாசு சொல்லுகின்ற காரியங்களை கேட்கின்ற பொழுது அவனுக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த தடைகள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து நாம் எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இந்த நாளிலும் அதை எடுத்து கொள்வதற்கான அந்த முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் முதலாவது காரியம், தேவன் பூமியை பார்க்கின்ற ஆண்டவர். அவர் எப்பொழுதும் உருள மேலோகத்தில் அமர்ந்து கொண்டு ராஜரீகம் பண்ணுகின்ற கடவுள் அல்ல, மாறாக நம்மை என்றைக்கும் கண்ணோக்கி பார்க்கின்ற தேவனாயிருக்கிறார். தேவன் பூமியை பார்த்தார். பார்த்தார் என்றால் நாட் ஜஸ்ட் எ லுக், இது ஒரு பார்வை அல்ல, மாறாக மனிதனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கின்ற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கின்றார், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் செய்கின்ற காரியங்கள், நாம் பேசுகின்ற காரியங்கள், நாம் சிந்திக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றார். எனவேதான் தாவீது ராஜா ஜெபித்தார், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்று பிரீதியாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி என்றால் தேவன் அதை பார்க்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களையும் மனிதன் பார்க்கிறாரோ இல்லையோ, என்னுடைய குடும்பத்தின் மக்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, என்னுடைய நண்பர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, தேவன் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் போகவே முடியாது. தாவீது ராஜா அதை சொல்கின்றார், நான் வானத்தின் மேலே செட்டைகள் எடுத்து நான் பறந்து போனாலும் நீர் அங்கே இருக்கிறேன் ஆண்டவரேன், நான் கடலுக்கடியிலே போய் படுத்துக் கொள்ள வேண்டும் என்று போனாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றேன். உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை, நான் எங்கே போவேன்? கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. தேவன் வானத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்ற தேவனாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட இடத்திலே தேவன் பார்த்தார் என்றால் அவர் எதை பார்த்தார்? சங்கீதம் 14:2-3 ஆகிய வசனங்களிலே தாவீது ராஜா கடவுள் எதை பார்க்கிறார், எதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 14, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவன் எதற்காக பார்க்கிறார் என்றால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்றைக்கும் ஆண்டவரை தேடுகின்ற மக்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்க்கின்றார். என்னையும் தேவன் பார்க்கிறார், உங்களையும் தேவன் பார்க்கிறார். இந்த மகன், இந்த மகள் என்னை தேடுகின்ற உணர்வு அவருக்குள்ளாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருகிறார்களா என்ற அந்த வாஞ்சையோடு
எவனமாக ஒரு வயதான ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது என்னுடைய மகன் எப்பொழுது வந்து என்னை பார்ப்பான், என்னுடைய மகள் எப்பொழுது வந்து என்னை பார்ப்பான், என்னுடைய பேர பிள்ளைகள் எப்பொழுது வந்து என்னை பார்ப்பார் என்று அவளோடு காத்திருக்கின்ற அந்த பெற்றோர்களை விட பல மடங்கு அவளாக தேவனுடைய காத்திருப்பு இருக்கிறது. அவர் எதற்காக நம்மை பார்க்கின்றார்? என் மகன் காணிக்கை கொண்டு வருவான், தசமமாக கொண்டு வருவான், அல்லது எனக்கு ஏதாவது நன்மை செய்வான் என்பதற்காக அல்ல, மாறாக என்னை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடு, அதிகாலையிலே தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து காலங்களிலே அதிகமாய் ஆண்டவரை நாம் தேடுவோம். இதிலிருந்து காலங்களில் மாத்திரமல்ல, ஆண்டவரேனுடைய வாழ்நாள் முழுவதும் உம்மை தேடுகின்ற உணர்வை எனக்கு நீ தாரும். கத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவிடா என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவரை தேடுவதிலே நாம் முனைப்போடு இருப்போம். ஆண்டவரை தேடுவதை நாம் முதன்மையாக வைத்துக் கொள்வோம். துலோகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் தேடுகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை தேடுகின்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்போ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்குக்கணுங்க. இந்த உலகத்திலே நான் எதையும் தேடவில்லை, உம்மை மாத்திரம் நான் தேடுகிறேன். உம்மை மாத்திரமே தேடுகின்ற உணர்வை எனக்கு நீ தாரும் என்ற அந்த நிலையிலே நாம் ஆண்டவரோடு உறவு கொள்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவன் மகிழ்ச்சி அடைகின்றார். அவர் நன்மை செய்கிறாரோ அல்லது ஆசீர்வாதங்களை தருகிறாரோ எல்லாவற்றையும் காட்டிலும் தேவன் மகிழ்ச்சி அடைகின்றார், தேவன் அதனாலே சந்தோஷம் அடைகிறார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இன்றைக்கு கர்த்தரை நான் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றால் அவரை தேடுகிற உணர்வு எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை தேடி குடும்பமாக அவர் தேடி விசாரிக்கிற சந்ததி இதுவே என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே, 24 சங்கீதத்திலே. எனவே அவரை தேடி விசாரிக்கிற சந்ததியாய், அவரை தேடி விசாரிக்கிற குடும்பமாய், திருச்சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவர் அப்படி கண்ணோக்கி பார்க்கின்றார். ஆனால் 3 வசனத்திலே சங்கீதம் 14:3 எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவன் தேடி பார்க்கின்றார், யாராவது நன்மை செய்கின்றவர்கள் இருக்கிறார்களா என்று. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் தீமை செய்கின்ற மக்கள் ஏராளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, நண்பர்களுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இன்றைக்கு தீமையை செய்கின்ற மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம், சந்திக்கின்றோம். கடவுளும் அதை பார்த்து தான் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இன்றைக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை தேடுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் நன்மை செய்கிறவனாக, அநேகருக்கு உதவி செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தேவன் மேலிருந்து பார்க்கிறார். யாரெல்லாம் நன்மை செய்கிறார்கள், யாரெல்லாம் என்னை தேடுகின்ற உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கின்ற கடவுளாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உலகம் அப்படி இல்லை என்பதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆதாம் ஏவாளனுடைய அந்த வீழ்ச்சிக்கு பின்பாக தொடர்ந்து மிக மோசமான ஒரு நிலைக்குள்ளாக உலகம் போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமும் அது 6:11 வசனத்திலே பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. அதை இன்னொரு வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசிங்கள். ஆதியாகமும் 1:31 வசனத்திலே பூமி ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. 1 மிகவும் நன்றாயிருந்த பூமி 6 தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. ஒரு பெரிய மாற்றம் பாருங்க. 1 தேவன் எல்லாம் படைத்து விட்டு தன் படைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது மிகவும் நன்றாயிருந்தது, மகிழ்ச்சி அடைந்தார் தேவன். எனக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுக்கின்ற பொழுது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை கொடுக்கும்போது நன்றாக கொடுக்கின்றார். எல்லாம் நன்றாக ஆரம்பிக்கிறது. ஆனால் நான் வளர 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 எனக்கோடு கூட பாவம் வருகிறது, கோபம் வருகிறது, தாபம் வருகிறது, பொறாமை வருகிறது, எல்லா பாவங்களும் என்னோடு கூட வளர்கிறது. அவருடைய படைப்பிலே தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், எல்லாம் நன்றாக இருந்தது என்ற வார்த்தை முழுமையாய் மாறி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, சீர்கெட்டதாக இருந்தது. அதற்கு என்ன காரணம்? நன்றாக இருந்த இந்த உலகம், நன்றாக இருந்த இந்த பூமி இன்றைக்கு தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் மாறியதற்கு என்ன காரணம்? அதே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்,
தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கட்டதாக இருந்தது, ஏனென்றால் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மனிதன் தன்னுடைய வழியை கெடுப்பதன் மூலமாக தான் மாத்திரமல்ல, இந்த முழு இயற்கையும் சீர்கட்டதாய் மாறிப்போவதை நாம் பார்க்கிறோம். பாவம் எப்பொழுதும் ஒருவரோடு நிற்காது, அது அநேகரை பாதிக்கும். ஒருவர் புகைப்பிடிக்கிறார் என்றால் அந்த புகைப்பிடிப்பவருக்கு மாத்திரம் அந்த பாதிப்பு இல்லை, பக்கத்தில் நிற்கின்றவர்களுக்கு பாதிப்பும், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மனைவிக்கு பாதிப்பும், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு பாதிப்பும். என்றால் நம்முடைய அந்த புகை எல்லாருடைய மூச்சுக்குள்ளாகவும் போய் அந்த இருதயத்தை அந்த நுரையீரலை தாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பாசிவ் ஸ்மோக்கர் என்று சொல்லுகின்றோம், அவர்கள் எந்த புகையும் பிடிப்பதில்லை, ஆனால் நாம் பிடிக்கிற புகையின் மூலமாக மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று நாம் சிகரெட் குடிக்கிறோம், அந்த பக்கத்தில் இருக்கிறவர் அவரை எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் தவறானவர் அல்ல, ஆனால் அந்த புகையை அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் சுவாசிக்கிறார். அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வியாதியை கொண்டு வருகிறது. எனவே பாவம் என்பது ஒருவரோடு நிற்பதல்ல. எய்ட்ஸ் நோயை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அநேகர் இன்றைக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதே தெரியாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். எந்த பாவம் அறியாத அந்த மனைவி அந்த குழந்தை எய்ட்ஸ் நோயினால் அது பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பாவம் நம்மை மாத்திரம் அழித்து விடாது, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அழித்துவிடும், நம்முடைய குடும்பத்தை அழித்துவிடும், நம்முடைய சமுதாயத்தை அழித்துவிடும். அவ்வளவு கொடூரமானது பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 31:29 நாம் வாசிப்போம். உபாகமம் 31:29. நான் வாசிக்கிறேன். என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கை கிரியினால் கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி இஸ்ரேல் சபையார் எல்லாருக்கும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை அவன் சொன்னான். மோசேயினுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை எச்சரிக்கிறார், என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் இருக்கும் வரை உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறேன், ஆனால் என்னுடைய மரணத்துக்கு பின்பாக நீங்கள் உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள், கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். அன்பானவர்களே, பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு நேரிடுவதற்கு காரணம் என்ன, நான் வழியை விட்டு விலகி இருக்கின்றேன், கடவுள் காண்பித்த வழியிலே செல்லாதபடி நான் என்னுடைய மனம் போன போக்கிலேன், இந்த உலகம் காண்பிக்கின்ற வழியிலே செல்கின்றபடியினால் இன்றைக்கு தீங்கு எனக்கு நேரிட்டிருக்கிறது. இந்த தீங்கிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்றால் என்னுடைய பாதையை நான் சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் காட்டுகின்ற வழியிலே நான் வருவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் அளித்திருக்கிறார். பவுலும் அதை சொல்லுகிறார், ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நாம் இழந்திருப்பது காரணம் நமக்குள்ளாக இருக்கின்ற பாவம். இந்த லெந்து காலங்களிலே அந்த பாவத்திற்காக நாம் மனம் கசந்து சாம்பலிலே வெட்டுடுத்தி அமர்ந்து அழுகியோடும் புலம்புலோடும் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த காலங்களை அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோமா? இன்னும் நமக்குள்ளாக இருக்கின்ற அக்கிரமங்கள் நம் தெரியும், நம்மை பிடித்திருக்கின்ற பாவத்தின் எல்லா விதமான பழக்க விளக்கங்களும் நமக்கு தெரியும், விட முடியாத பழக்க விளக்கங்கள், ரகசியமான பழக்க விளக்கங்கள். தேவனுடைய பாதத்திலே அதை வைத்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே என்னை மாற்றும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாறுதலை இந்த காலங்களில் நான் அனுபவிக்கட்டும் சுவாமி, உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும் என்று அந்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து ஜபிக்கின்ற பொழுது, உபவாசிக்கின்ற பொழுது, அழுகின்ற பொழுது, புலம்புகின்ற பொழுது தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கின்றார். வானத்திலிருந்து நோக்கி பார்க்கின்ற தேவன் என்னை நோக்கி பார்த்து எனக்கு ஒரு விடுதலை தருகின்ற தேவனாய் காணப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஆண்டவர், மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவர், இந்த படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த ஆண்டவர், மனம் நிறைவடைந்த ஆண்டவர்,
அவருடைய வாழ்விலே கடைசியிலே அவருக்கு இந்த படைப்பு கொடுத்த காரியம் என்ன? ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டார். நித்தமும் பொல்லாமையே இருந்தது, நல்லதை நினைப்பதில்லை. எப்பொழுதும் 24 மணி நேரமும் பொல்லாத சிந்தனைகள் நமக்குள்ளாக இருந்து கொண்டே வருகிறது. கடவுளுக்கு விரோதமான சிந்தனைகள் நமக்குள்ளாக இருந்து கொண்டே வருவது, அக்கிரமம் பெருகிறது, இறுதித்த நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் எப்பொழுதும் பொல்லாமையே இருக்கிறது. நல்லது நினைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் முடியவில்லையே. நல்லது மாத்திரம்தான் யோசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஆனால் முடியவில்லையே. பிசாசானவன் எனக்கு எல்லா விதமான கடவுளுக்கு விரோதமான சிந்தனைகளை செயல்பாடுகளை தந்து கொண்டிருக்கின்றான். கர்த்தரை பார்க்கின்ற பொழுது ஆறாம் வசனத்தை பார்க்கிறோம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. தான் படைத்த மனிதனை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைந்த கடவுள் இன்றைக்கு நான் அவரை பார்க்கின்ற பொழுது மனஸ்தாபப்படுகிறார். அவருடைய உள்ளத்திற்கு அது விசனமாயிருந்தது, ஏன் இதை படைத்தோம்? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவர் விசனப்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றாரா, ஆனால் மகிழ்ச்சி அடைகின்ற ஆண்டவராக இருக்கின்றாரா? என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? என் வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். என் மகனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கு, பயனுள்ளதாக இருக்கிறது, எனக்கு சாட்சியாக இருக்கின்றான், வைராக்கியமாக இருக்கின்றான் என்று என்னை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றாரா? நிறைந்த காலங்களிலே கர்த்தாவே, உம்முடைய உள்ளத்திற்கு நான் வருத்தங்களை தருவேன் என்றால், உம்முடைய உள்ளத்தை வருத்தமடைகின்ற செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இந்த ரெண்டு காலங்களில் அதை எடுத்து போட எனக்கு பலன் தார். உமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற, உமக்கு பெருமையை தருகின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய செய்வது நம்முடைய கடமை. இந்த காலங்களில் அப்படிப்பட்ட அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் கூட நோவா என்ற ஒரு மனிதன் அந்த இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எதற்காக இந்த செய்தியை சொல்லிவிட்டு நோவாவை சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறோம், இந்த கெட்ட உலகத்தில் நான் எப்படி நல்லவனாக வாழ்கிறது, லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸில் நான் எப்படி ரொம்ப பரிசுத்தமாக இருக்க முடியுமா, நானும் தான் வாங்க முடியும், உலகமும் எப்படியோ அப்படி தான். நோவா அப்படி அல்ல. எல்லா இடத்திலும் பாவம் இருக்கிறது, ஆனால் அந்த பாவமான அந்த சூழலுக்கு மத்தியிலும் ஒரு பரிசுத்தமான ஆண்டவர் இந்த இடத்துல காண்பிக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட நான் ஆண்டவருடைய பள்ளியாய் வாழ முடியும். நம்முடைய சூழ்நிலைகள் இச்சைகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் நிறைந்த சூழலாக இருந்தாலும் கூட நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்கு நோவா நமக்கு முன்பாக உயிர்ந்த ஒரு சாட்சி. நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் 8வது வசனத்தில், இப்படியெல்லாம் இருக்கிறது, ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த காலை வழியிலும் கூட ஆண்டவருடைய கண்களிலே எனக்கு கிருபை வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நோவாவை போல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா? கர்த்தருடைய கிருபை நமக்கு நிச்சயமாய் உண்டு, அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நோவா எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் எப்படி என்று மேலே இருக்கிற வசனங்கள்லாம் சொல்றோம். நித்தமும் அவர்கள் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் யோசிக்கின்ற மக்கள், பாவங்களை செய்கின்ற மக்கள், கடவுளுக்கு விரோதமாக இருக்கின்ற மக்கள், கடவுளுடைய மனதிற்கு விசனத்தையும் வேதனையும் கொண்டு வந்த மக்கள், அவர்களுக்குள்ளாக நோவா என்ற ஒரு மனிதர் அவர் எப்படி இருந்தார்? நீதிமானாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களிலே நீதிமான்களை குறித்து பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். நீதிமானுக்கு கர்த்தர் துணையாக இருந்து வழி நடத்துகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அவருடைய கண்களிலே கிருபை வேண்டும் என்றால் ஒரு நீதிமானாய் நான் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே நான் நீதிமானாக இருக்க வேண்டும். என்னுடைய சொல்லிலே நான் நீதிமானாக இருக்க வேண்டும். நீதி எனக்குள்ளாக இல்லை என்றால் தேவனுடைய கிருபை எனக்கு இல்லை. அவன் நீதிமான் மாத்திரமல்ல, அவன் உத்தமனாக இருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எனக்கு துணையாகிடும் என்றால் நான் உத்தமனாக இருக்கும் வரைதான் தேவன் எனக்கு துணையாக இருப்பான். என்னுடைய உத்தமத்திலிருந்து நான் வெளியே போனால் தேவன் எனக்கு நிச்சயமாய் துணையாக இருக்க மாட்டார்.
நான் தவறு பண்ணிவிட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றால் காப்பாற்ற மாட்டேன். உத்தமனாக இருக்கின்ற பொழுது, கைகளில் சுத்தமுள்ளவனாக இருக்கின்ற பொழுது, இருதயத்தில் மாசுள்ளவனாக இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள்தான் தேவனுடைய பர்வதத்திலே இருக்க முடியும். சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், உத்தமனுக்கு தேவன் துணை எப்பொழுதுமாய் துணையாக இருப்பார். இந்த லெந்து காலங்களில் ஆண்டவரே உத்தமத்தை எனக்கு நீத்தாரும், எனக்குள்ளாக இருக்கின்ற பொய் பிரட்டைகள், எனக்குள்ளாக இருக்கின்ற உமக்கு விரோதமான காரியங்கள், எல்லாவற்றும் அநீதியான காரியங்கள், உண்மைக்கு புறமான காரியங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு உமக்கு முன்பாக எப்பொழுதும் மன உண்மையாக இருக்க எனக்கு பலன் தாரம், நான் உத்தமனாய் வாழ, அன்றே நோவாவை போல நான் உத்தமனாய் வாழ எனக்கு பலன் தாரம் என்று ஜெபிக்க தேவன் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா வாக்ட் வித் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஈனோக் வாக்ட் வித் காட், ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான் என்ற என்ன, ஆண்டவரோடு அவன் வாழ்ந்தான். ஹி லிவ்ட் வித் காட். ஆர் யூ லிவிங் வித் காட்? ஆண்டவரோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆராதனைக்கு வருகின்ற பொழுது மாத்திரம் ஆண்டவரோடும் இங்கிருந்து வெளியே போன உலகத்தோடும் வாழ முடியுமா? வாழ முடியாது. எங்கே போனாலும் ஆண்டவரோடு நான் வாழ வேண்டும். நான் எங்கே போனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், அவரோடு கூட நான் இருக்கிறேன். எனதான் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவிக்கின்றார். நான் என்று மரித்து போனேன், நான் பாவத்தில் மரித்து போய்விட்டேன், எனக்குள்ளாக இருப்பவர் கிறிஸ்து, அவர்தான் என்னை இயக்குகிறார், அவர்தான் என்னை பலப்படுத்துகிறார், அவர்தான் என்னை உபயோகப்படுத்துகின்றார். நாட் ஐ பட் கிரைஸ்ட் என்ற அந்த நிலை நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நோவாக்கு உள்ளாக காணப்படுகின்ற எல்லா காரியங்களும் ஆண்டவர் நமக்கு பார்த்து கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 22 வசனத்தில் வாசிக்கிறோம், அதியாகமம் 6:22, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்ன செய்தாரோ அவர் அப்படியே செய்தார். கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனாய் நோவா இருந்தார். இல்லாண்டவர் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இல்லாண்டவர் மலையே வருமா தெரியவே இல்லையே, அறிகுறியே இல்லையே, ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஆண்டவருடைய கட்டளையை நோவா அப்படியே செய்தார், என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கணவர் கல்யாணத்திலே அந்த திராட்சரசத்தை, அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற சம்பவத்திலே மரியாதை சொன்னார், அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்கனர். வாட் எவர் ஹீ சேஸ் டூ தட் திங். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அதில் எந்த மாற்றம் வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க் கிவன் பை காட். ஆண்டவர் கொடுத்த பணியை அவன் நிறைவுபடுத்தின ஒரு மனிதன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை நாம் நிறைவு செய்திருக்கிறோமா? நிறைவு செய்கின்ற அந்த வழியிலே இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கின்றோமா? அன்புக்குரியவர்கள், இந்த காலை வழியிலும் கூட தேவன் அதை அதிகமாக விரும்புகின்றார். உலகம் முழுவதும் இன்றைக்கு தீமை நிறைந்திருந்தாலும் கூட, உலகம் முழுவதும் இன்றைக்கு அநீதிகள் நிறைந்திருந்தாலும் கூட, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ முடியும், நேர்மையாய் வாழ முடியும், உண்மையாய் வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், ஐ கேன் என்ற அந்த தைரியம் எப்பொழுது வரும்? அந்த தேவனோடு சஞ்சரிக்கின்ற பொழுது. ஐ ஷுட் லிவ் வித் காட் சோ தட் ஐ கேன் கெட் த போல்ட்னஸ் டு லிவ் எ ஹோலி லைஃப். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கும் என்றால், உன்னதமான ஒரு உறவு இருக்கும் என்றால், அந்த உறவின் மூலமாக மாபெரும் பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிலந்த காலங்களிலே நமக்கு தருவாராக. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் எதிர்மாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, வானத்திலிருந்து பூமியை நோக்கி நீர் பார்க்கின்ற சுவாமி, நன்மை செய்கிறவன் யாராவது உண்டா என்று, கர்த்தரை தேடுகிற உணர்வு யாருக்காவது இருக்கிறதா என்று எங்களையும் நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வு எங்களுக்குள்ளாக இல்லை என்றால், நீ வருகின்ற காலங்களிலே உம்மை நாங்கள் எப்பொழுதும் தேடவும், எங்கு சென்றாலும் நன்மை செய்கின்ற மக்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆமாண்டவரே, இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் மனிதனையும் படைத்ததற்கு நீர் வருத்தப்பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு வருத்தம் அளிக்கின்ற வாழ்க்கையாயிருந்தால் மன்னித்தள்ளும். எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி தருகின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வேதனை தரும் வாழ்க்கை எங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் அதை எடுத்து போடும்.
எங்களை ஆராய்ந்து பாரும். நாங்களும் எங்களுக்குள்ளாகவே எங்களை ஆராய்ந்து இருந்து காலங்களிலே அதிலிருந்து வெளியே வர எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. நோவாவை போல அன்றுவரே நாங்கள் நீதிமானவர்களும் உத்தமர்களாகவும் எப்பொழுதும் தேவனோடு சஞ்சரிக்கிற மக்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. அன்றுவரே நோவா கடவுள் சொன்ன அதை அப்படியே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறோம். நாங்களும் நீர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் எங்களுக்கு காண்பிக்கின்ற வழிகாட்டுதலையும் அப்படியே செய்து மகிழ் படிந்தவர்களாய் வாழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த கருவித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.